வணக்கம். ரகசிய திட்டம் ஓ பிளான் 1003 இராக் தாக்குதல் திட்டம் திரைமறைவில் தயாரான விதம் பாகம் 1. இராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் இந்த ஆண்டு இறுதியுடன் முழுமையாக வெளியேற போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 18 தேதியுடன் அமெரிக்கா இராக்கிய போரை முடித்து 10 ஆண்டுகளாக போகின்றன. 2003 மார்ச் 20 ஆரம்பித்த போர் 2011 டிசம்பர் 18 முடிவுக்கு வந்தது. மொத்தம் 8 ஆண்டுகள் 8 மாதங்கள் 29 நாட்கள் நடந்தது அந்த போர். 2003 இராக்கை அமெரிக்க இராணுவம் தாக்கிய போர் திட்டம் எப்போதிலிருந்து போடப்பட்டது தெரியுமா? 2001 அந்த தாக்குதல் திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் ஓ பிளான் 1003. ஒரு நாட்டின் மீது படியெடுப்பதற்கான திட்டமிடல் செய்வதற்கு அவ்வளவு கால அவகாசம் அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டது. இராக் போரை திட்டமிட்டவர்கள் நடத்தி முடித்தவர்களில் அநேகர் ஓய்வு பெற்று விட்டார்கள். அந்த போர் திட்டம் எப்படி போடப்பட்டது, எப்படி செயற்படுத்தப்பட்டது என்ற விவரங்கள் அதில் தொடர்பு பட்டவர்கள் கூறியவற்றை தொகுத்து பார்த்தால் முழுமையாக தெரிய வருகிறது. இராக் போரை விட விறுவிறுப்பான பின்னணி அதன் திட்டமிடலில் உள்ளது. ஒரு போர் திட்டமிடல் பற்றி விலாவாரியாக தமிழில் கூறுவது ஒரு புது முயற்சி. முயற்சி செய்திருக்கிறோம், பார்த்துவிட்டு சொல்லுங்கள். இது ஒரு காணொளி தொடர். 2 தினங்களுக்கு 1 தடவை புதிய பாகம் ISD நேரம் மாலை 6 மணிக்கு பதிவேற்றம் செய்யப்படும். இதோ முதலாவது பாகம். 2001 நவம்பர் 21 புதன்கிழமை, அமெரிக்க தேங்க்ஸ் கிவிங் தினத்திற்கு 1 தினம் முன்னர், நியூயார்க் மீது நடந்த 9/11 தாக்குதலுக்கு 72 நாட்களின் பின்னர், அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் புஷ் தனது பாதுகாப்பு செயலாளர் டொனால்ட் ரம்ஸ்ஃபீல்டின் தோளில் கையை போட்டு மெதுவான குரலில் சொன்னார், நான் உங்களுடன் முக்கிய விஷயம் ஒன்று பேச வேண்டுமே. இது சொல்லப்பட்ட இடம் வெள்ளை மாளிகையில் உள்ள சிச்சுவேஷன் ரூம் எனப்படும் ஆலோசனை அறை. அமெரிக்க ஜனாதிபதிக்கு உளவுத்துறை தொடர்பான தகவல்கள் கூறப்படுவது மற்றும் ஜனாதிபதியுடன் இராணுவ ஆலோசனைகள் நடத்தும் இடம் இதுதான். புஷின் குரலிலிருந்தே அவர் ஏதோ அதி முக்கியமான விஷயத்தை கூறப்போகிறார் என்பதை ரம்ஸ்ஃபீல்ட் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உடனே இருவரும் வெள்ளை மாளிகையில் இருந்த மற்றுமோர் சிறிய அறைக்குள் சென்றனர். கதவு சாத்தப்பட்டது. புஷ் நேரே விஷயத்திற்கு வந்தார். இராக் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டுமென்றால் எவ்வகையான தாக்குதல் திட்டம் உங்களிடம் இருக்கிறது என்று கேட்டார். ரம்ஸ்ஃபீல்ட் யோசித்து விட்டு சொன்னார், எம்மிடம் திட்டம் இருக்கிறது, ஆனால் அவ்வளவு அருமையான திட்டம் என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் பழைய திட்டம், இப்போதும் வேலை செய்யும் என்று உறுதிப்படுத்த முடியாது என்றார். பழைய திட்டம் என்றால் எவ்வளவு பழைய திட்டம் என்ற ஜனாதிபதியின் கேள்விக்கு, முன்னர் இராக் மீது நடத்தப்பட்ட பாலைவன புயல் அதாவது டெசர்ட் ஸ்ட்ரோம் தாக்குதலின் 2 பாகத்தை தான் இப்போதும் வைத்திருக்கிறோம். பாலைவன புயல் 2 என்பது அதன் பெயர். 1990களில் போடப்பட்ட திட்டம், இதை இப்போது செயற்படுத்த கிளம்பினால் எங்கள் விமானப்படையின் விமானங்களில் பெரும்பகுதி அழிந்து போகும் என்றார் ரம்ஸ்ஃபீல்ட். டொனால்ட் ரம்ஸ்ஃபீல்டை அவருக்கு நெருக்கமானவர்கள் அழைக்கும் பெயர் ரமி. புஷுக்கும் ரமிக்கும் நல்ல புரிந்துணர்வு உண்டு என்று ராஜதந்திர வட்டாரங்களில் சொல்லுவார்கள். இவர் நினைப்பதை அவர் முழுமையாக புரிந்து கொண்டு செயற்படுத்துவார் என்பார்கள். இந்த உரையாடல் நடந்த போது புஷுக்கு 55 வயது, ரமிக்கு 69. இருந்தாலும் இந்த வயது வித்தியாசம் பெரிய பாதிப்பை இவர்களது புரிந்துணர்வில் ஏற்படுத்தியதில்லை. ரமி தொடர்ந்தார், எஞ்சிய தேதியில் இராக் மீது தாக்குதல் திட்டம் போடுவதென்றால் அதற்காக நிறையவே பின்னணி வேலைகள் செய்ய வேண்டும். பாதுகாப்பு படை தலைமையும் உளவு பிரிவுமாக சேர்ந்து சின்ன சின்ன வேலை திட்டங்கள் நிறையவே செய்ய வேண்டி இருக்கும். அதற்கு 1 சில வருடங்கள் கூட பிடிக்கலாம் என்றார். சரி, அப்படியான தாக்குதல் திட்டத்திற்கான ஆரம்பகட்ட வேலைகளை ஆரம்பியுங்கள் என்று கூறிய புஷ், இது சம்பந்தமாக நீங்களே ஜெனரல் டொமினி பிராங்க்ஸிடம் பேசிவிடுங்கள். இராக்கிலிருந்து சதாமை அகற்ற வேண்டும் என்று கூறுங்கள். அதற்கு பிராங்க்ஸுக்கு என்னவெல்லாம் தேவை என்று கேளுங்கள் என்றார். புஷ் குறிப்பிட்ட டொமினி பிராங்க்ஸ் தான் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளின் பிரதான தளபதியாக இருந்தார். அதாவது சென்கோம் எனப்படும் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தின் தளபதி. சரி, டொமினியுடன் நானே பேசிவிடுகிறேன் என்றார் ரம்மி. அவரோடு மட்டுமல்ல, அமெரிக்க இராணுவத்தின் 4 முக்கிய பிராந்திய தளபதிகளுடனும் இது பற்றி பேசலாம். பசிபிக், ஐரோப்பா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பிராங்க்ஸின் சென்கோம் அனைவருடனும் பேசலாம்.
இராணுவத்திற்கு உள்ளே மட்டும் இதை வைத்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு இராணுவத்திற்கு வழியே யாருக்கும் தெரிய வேண்டாமன் சார் புஷ். ரமி யோசித்தார். அது எப்படி சாத்தியம்? ஆரம்பகட்ட வேலைகளுக்கு சிஐஏயின் முழுமையான ஒத்துழைப்பு தேவை. குறைந்தபட்சம் சிஐஏயின் தலைவர் ஜோர்ஜ் டெனண்டிடம் இது பற்றி சொல்லியே ஆக வேண்டுமே என்றார். சொல்லித்தானாக வேண்டும், ஆனால் இப்போது வேண்டாம். ஆரம்பகட்ட திட்டமிடலை இராணுவ ரீதியாக ஜெனரல் பிராங்க்ஸை மாத்திரம் வைத்துக் கொண்டு திட்டமிடலாம். அதன் பின்னர் உளவுத்துறையை திட்டத்திற்குள் கொண்டு வரலாம் என்றார் புஷ். 2001 நவம்பரில் இப்படி சொன்னதற்கான காரணத்தை 2 வருடங்களின் பின்னர் பேட்டியொன்றில் புஷ் இப்படி குறிப்பிட்டார். 2001 திட்டம் போடப்பட்ட போது அந்த ரகசியத்திற்குள் எல்லோரையும் கொண்டு வர நான் விரும்பவில்லை. அதிகம் பேருக்கு தெரிவது லீக் பண்ணுவதற்கான சாத்தியத்தை அதிகரித்து விடும் என்றார் அவர். சிஐஏயை கூட நம்பாமல் ஆரம்ப இராணுவ திட்டமிடல் தொடங்கியது. 2001 நவம்பர் 21 சந்திப்பின் பின்னர் புஷ், ரம்ஸ்ஃபீல்ட், பிராங்க்ஸ் ஆகிய 3 பேருமாக சேர்ந்துதான் இராக் மீது தாக்குதல் நடத்தும் திட்டத்தை வகுக்க தொடங்கினார்கள். மாதக்கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டம் முழுவடிவம் பெற தொடங்கியது. இதற்கிடையே வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை வெளியிட்ட கட்டுரையில் அமெரிக்காவிடம் இராக்கை தாக்கும் திட்டம் ஒன்று இருக்கலாம் என்று எழுதப்பட்ட கட்டுரை வெளியானது. ஊக அடிப்படையில் அவர்கள் அதை எழுதியிருக்கலாம். அப்படி ஒரு திட்டம் ஆரம்ப கட்ட திட்டமிடலில் இருந்தாலும் அப்படி எதுவுமே கிடையாது என்று வெள்ளை மாளிகை அடித்து கூறியது. புஷும் ரம்ஸ்ஃபீல்டும் 2002 வெவ்வேறு பேட்டிகளில் இதை மறுத்திருக்கிறார்கள். இராக்கை தாக்குவது என்று எந்த ஒரு திட்டமும் அமெரிக்காவிடம் இல்லை என்று வலியுறுத்தி இருந்தார்கள். அதே நேரத்தில் தாக்குதல் திட்டம் முழுவடிவம் பெற்று கொண்டிருந்தது. இவர்கள் திட்டம் போட தொடங்கிய காலப்பகுதியில் அமெரிக்காவில் நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாகத்தான் இருந்தது. செப்டம்பர் 11 தாக்குதல் அதிர்ச்சியிலிருந்து மக்கள் முற்றாக விடுபட்டிருக்கவில்லை. அந்த தாக்குதலை தொடர்ந்து மேலும் மேலும் தாக்குதல்கள் அமெரிக்க நகரங்களின் மீது நடக்கலாம் என்ற வதந்தி இருந்தது. அதை தவிர அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் போயிறங்கி இருந்தன. இராணுவம் சிஐஏயுடன் சேர்ந்து ஆப்கானிஸ்தான் மீது ஆரம்பகட்ட யுத்த நடவடிக்கைகளை தொடங்கியிருந்தார்கள். காபுல் நகரிலிருந்து 1000 தாலிபான்காரர்கள் பாகிஸ்தானுக்குள் ஆயுதங்களுடன் தப்பிச் சென்று விட்டிருந்தார்கள். சிஐஏயின் ஏஜென்ட்கள் மில்லியன் கணக்கான பணத்துடன் ஆப்கானிஸ்தானுக்குள் இறக்கிவிடப்பட்டிருந்தார்கள். அவை அமெரிக்க டாலர் நோட்டுகளாக கட்டுக்கட்டாக சாக்குப்பைகளில் கட்டப்பட்ட நிலையில் ஆப்கானிஸ்தானுக்குள் கொண்டு செல்லப்பட்டன. எவ்வளவு பேரை தாலிபான்களுக்கு எதிராக திருப்ப முடியுமோ அவ்வளவு பேருக்கு பணம் கொடுத்து திருப்பிவிட வேண்டும் என்பதே சிஐஏ ஏஜென்ட்களுக்கு இடப்பட்டிருந்த உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்க அமெரிக்காவில் தாக்குதல் திட்டம் எப்படி தயாராகியது என்பதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அடுத்த பாகம் நாளை மறுதினம் மாலை 6 பதிவேற்றம் செய்யப்படும்.